உங்கள் சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழுவோட பொறுப்பு தாங்க பார்க்க போறோம். முன்னாடி நாம குழுவை வங்கியில போய் பதிவு பண்ணது வரைக்கும் பார்த்தோம். ஒரு குழுவை வெற்றிகரமா நடத்தணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கூட்டம் கண்டிப்பாக நடத்தணும். மாதத்திற்கு இருமுறையாவது கூட்டம் நடத்தணும். அது மட்டும் இல்லாம வாரத்திற்கு ஒரு முறை கூட்டம் நடத்தினீங்கன்னா அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது ஒரு கூட்டம் அமைக்கும் போது குறைந்தபட்சம் 90% உறுப்பினர்களாவது அது கலந்திருக்கணும். உறுப்பினர்கள் அதாவது குழுவின் சேர்ந்த உறுப்பினர் மட்டுமே அந்த குழுவில் சேர்ந்திருக்கணும். அந்த குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அந்த குழுவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நிகழ்ச்சிகள் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அடுத்தது அந்த குழுவில் எல்லாருமே வந்துட்டு வட்ட வடியில் உட்காந்துக்கிறதே சிறப்பு. ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கொள்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு எல்லாருக்கும் பகிர்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டத்திற்கான விதிமுறைகளை நீங்கள் அமைச்சுக்கணும். என்ன விதிமுறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்திற்கு எத்தனை கூட்டம் அமைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் எந்த தேதியில் அமைச்சுக்கணும், அப்புறம் எல்லா உறுப்பினர்களும் வந்திருக்காங்களா, வராத உறுப்பினர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதிமுறைகளும் நீங்கள் கூட்டத்தில் பேசிக்கணும். அந்த கூட்டத்தில் என்னென்னலாம் பேசுனீங்களோ அதை வந்து தீர்மானமாக எழுதி எல்லா உறுப்பினர்களையும் நீங்கள் கையொப்பம் வாங்கிக்கணும். இது தாங்க நாம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் நம்மளோட குழுவின் பொறுப்பு. இன்னைக்கு இதை பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பிரதிநிதி 1 என்ன பண்ணணும், பிரதிநிதி 2 என்ன பண்ணணும். இந்த ரெண்டு பெண்களுக்கும் தனித்தனி பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.